சிந்து சந்தானத்தை போட்டதால அந்த படம் ஓடவே இல்ல அப்படின்ட்டாரு. இப்போ ஒரு ப்ரொடியூசர்னா அவனுக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் தெரியணுங்க, டைரக்டரை விட அவன் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணுங்க. அந்த என் சம்பந்தம் நான் வாங்கியிருந்தா போனால் நடிச்சிருக்கேன், நான் உழைச்சிருக்கேன், ஃபைட் பண்ணியிருக்கேன், கம்பியில் தொங்கியிருக்கிறேன், டே நைட்டுன்னு ஓடிருக்கேன், டான்ஸ் ஆடிருக்கேன், நான் இவர் சும்மா பண்ணோம், நான் காசு வாங்கிட்டு தான் பண்ணுவேன். இல்லைங்க, இதெல்லாம் வந்து ப்ராக்டிகாலிட்டி, இது நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ ஜனங்களுக்கு சுத்தமாக தெரியாது. 11வது நாள் பேமெண்ட் கொடுக்கலான்னு போனாக்க கவர்மெண்ட் சொல்லுது பணம் இல்லைன்னு. பணமே இல்லைன்னா நான் எப்படி கொடுக்க முடியும்? ஏன்னா எனக்கும் சிம்புக்கும் இவர் தான் காட் ஃபாதர். இருக்கிட்ட இல்லையா, உன்னை பார்த்தாலே ஒரு ஃபைனான்சியல் லுக்கில் இருக்குது. இல்லை, இப்போ அவருடைய கருத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு, நாளைக்கு சிம்பு ஆடியோ ரிலீஸில் அவருடைய கருத்தை தெரிவிப்பார். இல்லை, இந்த மாதிரி கருத்து பத்திரிகையில் நிறைய விஷயம் வந்துட்டு இருக்குண்ணே. இப்போ நீங்கள் சொல்கிற லாஸ்ட் 2 மந்த் 2 வீக்ஸ் இல்லை, இது ரொம்ப வருஷமாக சினிமாக்காரங்களுக்கு சினிமா விஷயத்தை பற்றி நிறைய நியூஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்கு. சராசரி மனுஷனுக்கு வரக்கூடிய பிரச்சனை மாதிரி சினிமாக்காரனும் ஒரு சராசரியான மனுஷன்தான். அவருடைய தொழில் நடிக்கிறது, நான் நடிக்கிறேன் அவ்வளோதான், அதனால் வெளியே போனால் பறந்து போக போகிறதில்ல வீட்டுக்கு, உங்களை மாதிரி கார்லேயோ பைக்கில் தான் போக போகிறேன். ஸோ நானும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்குது. சினிமா துறையில் இருக்கிறவங்களும் அவங்களுடைய பொழுதுபோக்கு, அவங்க வெளியே போகிறது சாப்பிட்றதுன்னு இருக்குது. ஸோ இது வந்து சினிமாக்காரங்கனால அவங்க ஒரு தனி ஒரு ஜானர், அவங்க அரபார் மாதிரி வேறு கிரகத்தில் வாழ்கிறாங்க, தாவியெல்லாம் போயிட்டுருப்பாங்க, அப்படி கிடையாது. சராசரி மனுஷனுக்கு இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் வந்துட்டு இந்த அடி தடி குத்து வெட்டு கொலை அப்படி வந்துச்சுன்னா சினிமாக்காரங்க வரும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாக பூஸ்ட் ஆகி வருது. ஏன்னா அவங்களுக்குன்னு ரசிகர்கள் இருக்காங்க, அது ஒரு நியூஸ் பெருசாகும் அப்படின்றதுனால தான். இது வந்துட்டு இதை யார் மேலேயுமே தப்போ தவறோ எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் ரெண்டு சைடுலையுமே ஒரு நியாயம் இருக்குது. அதனால் இதில் நான் தலையிட ஒன்றுமே இல்லை. ஒன்று என்ன சொல்லுவேன்னா, என்னுடைய பிரச்சனையும் ஒன்று வந்துச்சு, அதுவும் அவ்வளோ பெருசாக பூம் ஆச்சுன்னா ஒரு சினிமாக்காரன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதே சந்தான நார்மலான ஒரு மனுஷன்னா அது ஒரு நியூஸாக கூட வந்திருக்காது. ஸோ இதுதான் தவிர, இதை தவிர இதை பற்றி பேசுறதுக்கோ இல்லை கருத்து சொல்கிறதுக்கோ எனக்கு தெரிஞ்சு வேறு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, அதாவது வந்துட்டு இப்போ இவர் ப்ரொடியூசரு, இவர் இப்போ படம் வந்து கடை வாங்கி தான் பண்ணியிருக்காரு, சந்தானத்தை வச்சு பண்ணியிருக்காரு. இது எல்லாமே வந்து கற்பனையாகவோ ஒரு ட்ரீமாகவோலாம் நடக்கலை. இவர் உட்காந்து சந்தானத்தை வச்சு இவ்வளோ சம்பளம் சந்தானம் கேட்குறான், அவனுக்கு இவ்வளோ கொடுக்கலாம், இவ்வளோ விவேக் சார் கேட்குறாரு, இவ்வளோ சிம்பு கேட்குறாரு, இதெல்லாம் போடுறோம், இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு 4 ப்ரொடக்ஷன் மேனேஜர், அக்கௌண்ட்டன்ட்டு, ஆடிட்டர் எல்லாத்தையும் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறமா போய் ஒரு ஃபினான்ஷியரை பார்த்து அதுக்கு வட்டிக்கு கேட்டு இந்த மாதம் பூஜை, இந்த மாதம் ரிலீஸு அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு எல்லாம் பண்ணி தான் பண்ணுறாங்க. இதில் எங்கெந்த தவறு நடக்கும்? தவறு நடக்குதுன்னா அது எப்படி நடக்கும் அது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நான் ஒரு விஷயத்த வந்துட்டு பிளான் பண்ணி ஷெட்யூல் போட்டு இதெல்லாம் பண்ணுறேன்னா நான் போய் ஃபினான்ஸ்கிட்ட கேட்டு வாங்குறேன்னா அவங்க கேட்ட கடன் நான் திருப்பி கொடுத்து தான் ஆகணும். அப்படி கொடுக்க முடியல, நான் கடன் வாங்க போகக்கூடாது. அப்புறம் நான் ஏன் போய் கடன் வாங்கணும்? என்னை வீடு தேடி வந்து அவங்க கொடுத்துட்டு வச்சுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா வட்டி போடுறது இல்லையே. போகும்போதே வட்டி பிடிச்சுன்னு தான் கொடுக்குறாங்க. 3 மாதம் கழித்து கொடுக்கும்போது இவங்க நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ அதனால் சினிமா வந்துட்டு அழிஞ்சிட்டு போகுது, சினிமா வந்து சினிமா வீரதெல்லாம் கிடையவே கிடையாது. கரெக்டான முறையில் உழைக்கணும், கரெக்டாக வாங்கி கரெக்டாக உழைக்கணும், கரெக்டாக வேலை செய்யணும். இவர் 10 நாள் வந்துட்டு இந்த மாதிரி ஷெட்யூல் போட்டாருன்னா 10 நாள் அந்த பட்ஜெட்டில் முடிச்சாருன்னா இவர் லாபத்தில் போவார். 10 நாள் ஷெட்யூல் போட்டு 10 நாள் சொதப்பிக்கிச்சுன்னா இவர் நஷ்டத்தில் போவார். சொதப்பல் இயற்கையினால் ஆகலாம், அது விதி, அது யாராலையும் மாற்ற முடியாது. அது போய் நம்ம சொல்லலாம், அது ஆப்போசிட் பார்ட்டியும் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் இயற்கையினால் ஆகாத விதியை வச்சுக்கிட்டு நம்ம சும்மா செயற்கையாக ஒன்று பண்ணிட்டு போய் இது சொல்கிறோன்னா அது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா நானும் படம் வாங்கியிருக்கேன், நானும் பணம் வாங்கியிருக்கேன், நானும் படம் பண்ணியிருக்கேன், நானும் எல்லாருக்கிட்டும் ஹானர் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். இன்னும் இவரும் கடனில் தான் இருக்காரு. படம் ரிலீஸ் ஆனால் தான் கடனெலாம் அடைக்க முடியும். இவர் டே நைட்டு எவ்வளோ வட்டி கட்டுறாரு, எவ்வளோ விஷயம் இருக்குன்றது இவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதுதான் என் சம்பளத்தை வந்து விட்டு கொடுத்துட்டு இல்லை சார் என்னால் என்ன முடியாது நீங்கள் கட்டிங்கன்னா சொல்ல முடியாது. என் சம்பளத்தை நான் வாங்கியிருந்தா போனால் நடிச்சிருக்கேன், நான் உழைச்சிருக்கேன், ஃபைட் பண்ணியிருக்கேன், கம்பியில் தொங்கியிருக்கிறேன், டே நைட்டுன்னு ஓடிருக்கேன், டான்ஸ் ஆடிருக்கேன், நான் இவர் சும்மா பண்ணோம், நான் காசு வாங்கிட்டு தான் பண்ணுவேன். இங்க பேச்சு ஒண்ணுக்கு எனக்கு இல்லை. அவர் கேட்டது கந்து வட்டி, நீ ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் கொடுத்துறோம் ஒரு பைசா. இது இல்லை இல்லை மக்களே, இது என்னை காப்பாத்துங்க. அதாவது அண்ணன் கேட்டது பதில் சொல்லிடுறேன், அதுக்கு தான் போடுங்க. ஆனால் நீங்கள் கேட்டது கரெக்டான விஷயம். இப்போ நான் போய் ரோபோ கிட்ட கடன் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரியும் ரோபோவோட டேர்ம்ஸ் அண்ட் எப்படி பண்ணுவார் எல்லாமே எனக்கு தெரியணும். ரெண்டாவது, ரோபோ எனக்கு கொடுக்குறாருன்னா அதை எப்படி கலெக்ட் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் நடந்துட்டுருக்கு, இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ நான் போய் கேட்டேன்னா அவருக்கு தெரியும் இந்த ஆள் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணாலும் படத்தை கொண்டாந்து வெளியே போடுவான், அதனால் நம்ம பணம் சேவ் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தருவார். சும்மா தூக்கி தர முடியாது. ஏன்னா இந்த இதில் வந்துட்டு வெறும் வெத்து பேப்பர் இந்த மாதிரி விஷயங்களில் தான் பணம்
பரிமாற்றமே ஆகுது. ஆனால் இவர் சொன்ன மாதிரி நீ அந்த பத்து நாளில் சொதப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது இயற்கையால் கூட நடக்கலாம். நான் சொல்ல பத்து நாள் படம் முடிஞ்சிடுச்சு, இந்த டாக்கி பதினோராவது நாள் பேமெண்ட் கொடுக்கலான்னு போனாக்க கவர்மெண்ட் சொல்லுது பணம் இல்லைன்னு. பணமே இல்லைன்னா நான் எப்படி கொடுக்க முடியும்? ஆனாலும் நான் மேனேஜ் பண்ணி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. ஏன்னா அவங்க வேலை செஞ்சுட்டாங்க என்னை நம்பி. பதினோராவது நாள் கேட்பான், க்ரெயின் தூக்கிட்டு வந்தவன் அந்த பத்து பேர் கேட்பான், அவனுக்கு நான் இல்லைப்பா பணம்னு சொல்ல முடியாது. நான் கொண்டு போய் எங்கேயாவது எதையாவது வச்சு தான் அவனை கொண்டாந்து நான் அவன் பேட்டாவை கொடுக்கணும். பேட்டான்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, பத்து நாளைக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரும் ஒருத்தனுக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அத்தனை ஆர்டிஸ்டோட அசிஸ்டன்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் 3 அசிஸ்டன்ஸ், ஒவ்வொரு அசிஸ்டண்ட் 10 நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது 3 லட்சம் ரூபான்ட்டு 30 லட்சம் ரூபாய் நிற்கும் மாசமாக வந்து. இல்லைங்க, இதெல்லாம் வந்து ப்ராக்டிகாலிட்டி, இது நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ ஜனங்களுக்கு சுத்தமாக தெரியாது. நம்மளுக்கே இப்போ நான் சொன்னாதான் உங்களுக்கே தெரியும், நான் அனுபவிச்சது. அவர் என்ன அனுபவிக்கிறார் அவர் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் ஆஸ் ஆர்டிஸ்டா. ஸோ அவருக்கு நான் பேசினதை நான் கமிட் பண்ணது கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ப்ரொடியூசர்கிட்ட இது ஃபைனான்சர்கிட்ட இல்லையா, உன்னை பார்த்தாலே ஒரு ஃபைனான்சர் லுக்கில் இந்த மாதிரி தான் இருப்பாங்க, வேஸ்டியும் தனியாக இருப்பாங்க, மாதிரி அந்த மாதிரி இருக்கவே ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஆனால் தங்கமான மனிதருங்க. உழைக்காதனால கிடையாது, கரெக்டான ஷெடியூல் போட்டு கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வேலை செஞ்சால் எதுவுமே தப்பு நடக்காது. ஏதோ அதில் மிஸ்டேக் நடந்தால் மாட்டிப்போம். இப்போ நான் சொன்ன மாதிரி இயற்கை சேதம் பண்ணும்பொழுது அதுக்கு வந்துட்டு எல்லாருமே இப்போ சொன்ன மாதிரி அன்றைக்கி நோட்டு மாற்ற முடியல, ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாருன்னா அப்போ அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இல்லை கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு இல்லை சார் எனக்கு சுச்சுவேஷன் புரியுது நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இவர் போய் ஷெடியூலை போட்டு சொதப்பி வேறு எதுவும் நடக்காமல் போயிட்டு திருப்பி போய் காசு கேட்டாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாமே ப்ராப்பராக ஷெடியூல் போட்டு ப்ராப்பராக நடத்தி ப்ராப்பராக ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக முடிக்கல. இப்போ ஒரு சீன் இருக்குது, ஒரு நாளைக்கு ரோபோ சங்கருக்கு நான் விவேக்ஸ் எல்லாம் இருக்காங்க, சில ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து டே என்ன சொல்கிறது டே பேசஸில் இருக்கும் சேலரி, சில பேர் மொத்தமாக வாங்குவாங்க. டே பேசஸில் இருக்க வந்துட்டு ஆர்டிஸ்ட் வந்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் வந்தாங்கன்னா அவங்க போஸ்டனை முடிச்சாகணும். அன்றைக்கி ஒரு நாள் அவங்க முடிக்காமல் இன்னொரு நாள் போச்சுன்னா 2 நாள் சம்பளமாக ஆகும். அப்போ தான் நான் சொல்கிறேன் உழைக்கணும், ஃபாஸ்ட்டாக நடித்து அன்றைக்கி என்ன பண்ணுறதோ பண்ணி முடிக்கணும். அது டைரக்டரு, ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸு, கேமராமேனு, என்ன சொல்கிறது மைக்கு வைக்கிறவங்களிருந்து ட்ராக் அண்ட் ட்ராலி தள்ளுறவங்களிருந்து எல்லாருமே உழைக்கணும். இல்லைனா ஒரு மனுஷனோட சேலரி 2வது நாளாக போகும்பொழுது அது இன்னொரு லட்சங்களில் போய் நிற்கும். ஸோ அதனால் உழைக்கணும்னு சொல்கிறேன். இல்லை இப்போ அவரோட கருத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு, நாளைக்கு சிம்பு ஆடியோ ரிலீஸில் அவருடைய கருத்தை தெரிவிப்பார். நீங்கள் 2 சைடுமே பார்த்துட்டு தான் அது என்னன்றது முடிவு பண்ணணும். ஏன்னா இப்போ நான் அதை பற்றி எதுவுமே பேச முடியாது. ஒரு சைட்லேருந்து ஒன்று சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்டு நாளைக்கு சிம்பு ஆடியோ ரிலீஸில் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பேசும்போது நீங்கள் அதுக்கப்புறமா என்னன்றதை முடிவெடுங்க. ம், ஏங்க ஞாபகப்படுத்தி விடுறீங்க. இல்லை இது வந்து சம்பளம் ஒருத்தருக்கு என்ன வயசு, இது வந்து பொதுவாக பேச முடியாத விஷயங்கள், இது ரொம்ப பர்சனலைஸ்டு விஷயம். அதே மாதிரி இன்றைக்கி சினிமா எடுக்கிறது எப்படின்னா பெரிய பெரிய பணம் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்லாம் யாருமே படம் எடுக்க வர்றதில்லை. ஏன்னா அவங்களால வந்து அந்த பணத்தையும் கொடுத்துட்டு இந்த ஆர்டிஸ்ட்டுங்க கூடலாம் ரிலேஷன்ஷிப் வச்சு அந்த லெவலில் அவங்களால போக முடியும். இன்றைக்கெலாம் ஒரு பர்சனல் டச் இல்லாமல் இன்றைக்கெலாம் ஒரு நல்ல படம் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்ன தான் பணம் கொடுத்து நம்ம டெய்லர் மேடு மாதிரி வாங்கினா கூட நம்ம சைஸுக்கு நம்ம அதை ஃபிட் பண்ணுறதுன்றம்போது ஸோ அதுக்குண்டான சில நெளிவு வளைவுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணினால்தான். இப்போ ஒரு ப்ரொடியூசர்னால் அவனுக்கு ஃபுல் ஸ்கிரிப்டு தெரியணுங்க, டைரக்டரை விட அவன் இன்டெலிஜெண்ட்டாக இருக்கணுங்க, ஒரு ஆர்டிஸ்ட் கூட அவன் நல்லா கோஆர்டினேட் பண்ணுங்க, அவருக்காக வரணும். ஐயோ அந்த ப்ரொடியூசர் அடிபட்டுறோம் ஓடி போகணும் 7 மணிக்கெலாம் அப்படின்னு உள் உணர்வு வாங்கி வரணும். ஸோ இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குங்க இன்றைக்கி சினிமா. ஏன்னா எப்படி டெக்னிக்கலி நம்ம ரொம்ப சவுண்ட் ஆகிட்டோமோ அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. என்ன ஒன்று நம்மளுக்கு பேஷனே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான், நடிச்சுட்டே போனால் ரொம்ப ஜாலியான வேலை, ஆனால் அதுக்கு மேலே ஒன்று ப்ரொடக்ஷன் பண்ணுன்றது நம்ம மனசில் ஆழ்ந்து போனால் நிறைய சிரமங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுதான் விஷயம். இல்லைங்க, அவரை நான் ஒரே வாட்டி தான் பார்த்துருக்கேன், வாங்கலங்க அது வரைக்கும். ரொம்ப நன்றி கேட்டது. இல்லை கதை கேட்டார், கதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னார் என்ன இது, இல்லை எனக்கு அவர் வாய்ஸ் பட்டாங்க எடுக்க முடியல. அதாச்சும் நல்லா இருக்குது சண்டா, ஆனால்
கொஞ்சம் லவ் மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நல்லா பண்ணலாம். ஒரு மாதிரி ஒரு ஒரு மியூசிக்கலாக பண்ணும்போது ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு ஒரு லவ் ஸ்டோரி தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு ரீ ரெக்கார்டிங்கு அவங்களுடைய அவங்களோட ஸ்கோர் அதிகமாக இருக்கும். கமர்ஷியல் படத்தில் வாசிக்க முடியாது, ஃபுல் பில்டப்பே வாசிச்சுட்டு இருக்கணும். ஸோ அதனால அவர் கேட்டார். அதுக்கப்புறமா சொன்னால் இவர் தான் ப்ரோ தான் சொன்னாங்க, இல்லை அதெல்லாம் ஃபியூச்சரில் பார்க்கலாம், ஃபஸ்ட் இந்த படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு எனக்கும் சிம்புக்கும் இவர் தான் காட் ஃபாதர். ஸோ இவங்க ரெண்டு பேரை அப்படின்னு வெளியே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பார், நம்பிடாது. இல்லை எங்களுக்கு ஒரு ஒரு சல்ல பிள்ளை மாதிரி இவர். ஸோ இவருக்குன்னா நானும் சிம்பு எப்பவுமே இவர் ஒரு படம் பண்ணாங்க இங்கே என்ன சொல்லுது, அதுக்கு நாங்கள் ரெண்டு பேர் தான் கெஸ்ட் ரோல் பண்ணோம். அப்புறம் அந்த படம் சுமாராக போச்சு, அப்புறம் வெளியே போய் சொல்லிட்டாரு, சிந்து சந்தானத்தை போட்டுதான் அந்த படம் ஓடவே இல்லை அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி அதனால் அவர் ஓட வைக்கிற மாதிரி படம் பண்ணித்தானே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு கடமைப்படி மேலே பண்ணோம். ஸோ இவர் மேலே இருக்கிற ஒரு லவ் பியார் தான் கண்டிப்பாக சிம்பு அதை ஒத்துக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னது. நானும் அவருடைய ப்ரொடக்ஷன் நடிக்க ஓகேன்னு சொன்னது. ஸோ அது அதான் சொல்கிறேன், ஒரு லவ் பண்ணி அது ஒரு ஒரு அன்பில் இவர் சொன்ன மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக அந்த ப்ரொடியூசர் நினச்சி ஒரு விஷயம் பண்ணும்போது அது கலகலப்பாக ஜாலியாக வரும், பாசிட்டிவ் எனர்ஜியோடைய அது நல்லா இருக்கும். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இங்கே என்ன பிரஸ்மிக்கு நாங்கள் ஜாலியாக இருக்கோமோ அதுதான் படத்துலேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேலை செஞ்சால் எல்லாமே நல்லா அமையும் அப்படின்றது என்னோடய கருத்து.